விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த வீடியோவில் நண்பர் திரு முருகேசன் அவர்கள் வந்து கால்சியம் சத்து அதிகம் உள்ள நிலத்தில் வந்து கரும்பு பயிரிடும்போது தோகை வெள்ளை நிறத்தில் காண காணப்படுகிறது இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதாவது முக்கியமான விஷயம் வந்து இதை வந்து நம்ம வந்து கேல்கேரியஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த கேல்கேரியஸ் சாயில் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இந்த மாதிரி இந்த வகை மண்களில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் அப்போ கால்சியம் சத்து அதிகமாக இருக்கும் போது என்னங்கன்னா அந்த கரும்புக்கு கிடைக்க வேண்டிய சத்துக்களை வந்து இந்த கேல்சியம் சாயில் வந்து எடுத்து வச்சுப்போம் இதை தான் நம்ம கேல்கரியஸ் சாயில் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் கரும்புக்கு வந்து அந்த சத்துக்கள் மண்ணில் இருந்தால் கூட பயிருக்கு கிடைக்காத நிலையில் இருக்கும் அதனால் அதை வந்து எடுத்து எடுக்க எடுத்துக்க முடியாது ஸோ இந்த மாதிரி மண்ணில் வந்து நம்ம அதிகப்படியாக வந்து அதுக்கு வந்து அந்த தேவையான நுண்ணுண்ட சத்துக்களை கொடுக்கணும் உதாரணமாக பார்த்திங்கன்னா கரும்பு வந்து தோகை வந்து வெள்ளையாக காணப்படுகிறது அப்படின்னா அங்கே வந்து ஃபெரஸ் வந்து பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் மஞ்சள் நிறத்தில் காணப்படுதுன்னா சிங்க் சிங்க் சத்து சிங்க் வந்து பற்றாக்குறை இருக்குது அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது ரெண்டையுமே வந்து நம்ம நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஏக்கருக்கு பத்து கிலோ சிங்க் சல்பேட் ஏக்கருக்கு பத்து கிலோ ஃபெரஸ் சல்பேட் வந்து நம்ம நன்றாக பவுடராக ரெடி பண்ணி அதை வந்து நன்றாக மக்கிய தொழு உரம் அல்லது மணல் கூட கலந்து நம்ம வாய்க்காலில் போட்டு அதாவது கரும்புக்கு நடுவில் உள்ள பாருகளில் அந்த கால்வாயில் போட்டு தண்ணி கட்டுறது மூலமாக மண் மூலமாக கொடுத்து தண்ணி கட்டுறது மூலமாக இது ஓரளவு நிவர்த்தி பண்ணலாம் மேலும் இதில் இன்னொரு விஷயம் வந்து இலைவழியாக கொடுப்பது ஏக்கருக்கு அரை கிலோ சிங் சல்பேட் அரை கிலோ ஃபெரஸ் சல்பேட் ப்ளஸ் வந்து கிலோ யூரியா ஒரு இருநூத்தம்பது கிராம் யூரியாவை சேர்த்து நூறு லிட்டர் தண்ணியில் கலந்து பத்து நாள் இடைவெளியில் ஒரு மூன்று முறை அல்லது நான்கு முறை வந்து இலை வழியாக ஃபோலியார் அப்ளிகேஷனாக வந்து கொடுக்குறதன் மூலமாக ஸ்ப்ரே பண்ணுறதன் மூலமாக வந்து இந்த கரும்பு பயிரை இந்த நுண்ணூட்ட சத்து பறாக்குறது ரெக்கவர் பண்ணி இந்த வெள்ளையாக அல்லது மஞ்சளாக காணப்படக்கூடிய தோகைகள் மாறி நன்றாக பச்சை நிறத்தில் மாறிவிடும் ஸோ இது ஒரு நல்ல எளிமையான வழி ப்ளஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து நமக்கு வந்து நல்ல மகசூலும் கிடைக்கும் பயிரில் வந்து குறைபாடு சத்து குறைபாடு இல்லாமல் நன்றாக வளரும் இதை வந்து இந்த இலைகள் வந்து மஞ்சளாக அல்லது வெள்ளையாக மாறினது வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோலியார் அப்ளிகேஷனாக கொடுக்கும்போதும் சாயில் அப்ளிகேஷனாக ஏக்கருக்கு பத்து கிலோ சிங் பேட் ஏக்கருக்கு பத்து கிலோ ஃபெரசல் பேட் சாயல் அப்ளிகேஷனாக கொடுக்கும்போதும் பயிர்கள் மாறி வரதை நம்ம நேரடியாக பார்க்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும்போது நன்றாக மாறி நல்ல மகசூல் கிடைக்கும் இல்லை கொடுக்கலை நான் வந்து இந்த மாதிரி மஞ்சளாக இருக்குது வெள்ளையாக இருக்குது ஒன்றுன்றது தான் இருக்குது அப்படின்னு கவனிக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும்னா நான் இந்த படத்தில் முடிஞ்சால் இந்த வீடியோவிலேயே ஒரு வீடியோ அல்லது ஃபோட்டோ எதுவும் அட்டாச் பண்ணி விட்றேன் பாருங்கள் அந்த மாதிரி ஏற்பட்ட வயலில் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக தோகைகள் வெள்ளையாக அல்லது மஞ்சளாக மாறி இருக்கும் அவ்வாறு மாறிய பின்பு நம்ம இந்த மாதிரி சிங் செல்பேட் விரசல்பேட் வந்து சாயில் அப்ளிகேஷன் ஆகும் போலியார் அப்ளிகேஷன் ஆகும் பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது கிராம் அல்லது நூறு லிட்டர் தண்ணிக்கு அரை கிலோ சிங்க் செல்பேட் அரை கிலோ ஃபெரசல்பேட் கால் கிலோ யூரியா அப்படின்னு இருநூத்தம்பது கிராம் யூரியான்ற விதத்தில் வந்து கலந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கொடுக்காமல் விட்டோம் அப்படின்னா என்ன ஆகுனா இதை கவனிக்காமல் விட்டால் அந்த மஞ்சளாக வெள்ளையாக இருக்கக்கூடிய தோகைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நுனியிலேருந்து காய ஆரம்பிக்கும் இந்த வீடியோவில் நல்லா பாருங்கள் ஊற்று பாருங்கள் வீடியோ அல்லது ஃபோட்டோ இதில் வந்து கிடச்ச நான் போட்டு விடுறேன் அந்த நுனியிலேருந்து அந்த மஞ்சளாக வெளியாக மாதிரி யூ அந்த தோகைகள் வந்து நுனிலேருந்து அப்படியே கருக ஆரம்பித்து காய ஆரம்பித்து அப்படியே சுத்தமாக அந்த செடியை வந்து அந்த பயிரை வந்து சுத்தமாக காஞ்சி போயிடும் அந்த பயிருக்கு வந்து காஞ்சி போகிறதுக்கான வாய்ப்புலாம் அதிகமாக இருக்கும் ஸோ இதனால் வந்து நமக்கு பயிரிழப்பு மட்டும் இல்லாமல் பயிரெண்ணிக்கை குறையும் மகசூல் குறையும் அதனால் இந்த நுண்ணுடன் சத்து பற்றாக்குறை இந்த கல்கேரியஸ் சாயில் அதாவது கால்சியம் சத்து அதிகமுள்ள சாயில் வந்து இருந்துச்சுன்னா நம்ம இதை கவனித்து அந்த துவைகள் வந்து வெள்ளை நிறமாக மஞ்சள் நிறமாக மாறாமல் அதை வந்து பச்சையாக மாற்றி கொண்டு வர வேண்டியது நம்ம ஒரு இடவே இந்த மாதிரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலே நம்ம அடுத்து கரும்பு வளர்க்கும் போது ரெகுலராகவே இந்த மாதிரியான உரங்களை வந்து சிங் செல்பெட் பெரசல்பெட் வந்து வேர் வழியாகவும் வழியாகவும் போலியார் அப்படிச்சி நாம் கொடுக்குறது மூலமாக இந்த கம்ப்ளைண்ட்லேருந்து ரெக்கவர் ஆகி நல்ல திடமான தனி கரும்பு எடை அதிகம் உள்ள பருமனான கரும்புகளை நம்ம உரு உருவாக்க முடியும் இதை வந்து ஏதோ வேறு எதோ சத்து பற்றா கூட யூரியா போட்டால் சரியாகிடும் பொட்டாஸ் போட்டால் சரியாகிடும் இல்லை நான் உரம் போட போகிறேன் சரியாகிடும் அப்படின்னு நினைக்கிற விவசாயிகள் வந்து என்னடைய சொல்கிற விவசாயிகள் தான் அதிகம் ஏங்க இந்த மாதிரி மஞ்சளாக மாதிரி இருக்குது வெள்ளையாக மாதிரி இருக்குது சிங் செல்பெட் பெற போடுங்க ப்ளஸ் இலை வழியாக சின்ன பயிராக இருக்கும்போதே கொடுங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து சின்ன பயிராக இருக்கும் போதே இதை வந்து ரெக்கவர் பண்ணிடணும் நீங்கள் அதிகமாக வளர விட்டதுக்கப்புறம் ரெக்கவர் பண்ணுறது நம்ம உள்ளே போய் ஸ்ப்ரே பண்ண முடியாது பயிர் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் அதனுடைய தேவையும் அதிகமாகிடும் ஸோ அதை வந்து கொடுக்கறது கஷ்டம் நம்ம ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் பயிராக இருக்கும்போதே நம்ம இதை வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு அந்த பயிர் வந்து இளம் இளம் வயது வயதிலேயே அந்த பயிரை வந்து ரெக்கவர் பண்ணுறதுனால அடுத்து வந்து இந்த நுண்ணுடன் பற்றாக்குறை இல்லாமல் பயிர் வந்து நல்ல திடமாக வளரும் நல்ல தனிக்கிழமை நடை வரும் பருமன் வரும் நமக்கு வந்து அதிக மகசூல் வரும் ஸோ மறந்துடா இதை வந்து கவனமாக செய்யுங்க எல்லாருமே கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து கவனித்து செய்யுங்க இந்த நுண்ணசத்து பற்றாக்குறை சார்ந்த வேறு ஏதேனும் கேள்விகள் இருந்தால் இல்லை இந்த வீடியோ பற்றியே வேறு எதுவும் கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஸனில் பதிவு செய்யுங்க மேலும் விவசாயம் சார்ந்த வேறு எதனும் கேள்விகள் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஸனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களை அதை பற்றி விரிவாகவும் தெளிவாகவும் பார்த்துடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது மூலன் நண்பன் ஷியாம் நன்றி வணக்கம்